ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இந்த சம்மரில் எல்லா கேர்ள்ஸும் ஈவன் பாய்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டோம். என்னன்னு பார்க்குறீங்களா? கூந்தலுடைய பராமரிப்பு. ஸோ நம்மளுடைய முடி, ஸ்கின், இது ரெண்டுமே முக்கியம். அதுதான் நம்மளுடைய பியூட்டியை பிரதிபலிக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுவோம்ல. ஸோ அதில் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறது அதிகமாகவே இருக்குது. அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முடி வந்து சீக்கிரத்தில் அப்படியே ஸ்பிளிட்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஈவன் த கலர் ஆஃப் த இதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரௌனிஷாக லக்ஷர்லெஸ்ஸாகவே மாறிடும். இது எதனால் வருதுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஒரு நாளைக்கு 100 முடி கொட்டுறது நார்மல். ஒரு 100 to 110 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து நார்மல் தான். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப வருத்தமும் ஏற்படுது, ரொம்ப கான்ஷியஸாகவும் ஆகிடுறோம். இதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகிறதுனால, இன்னொன்று மென்டலாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால. இது கூட நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குங்க. இந்த சம்மர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவோம், நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிடும், நம்மளுடைய நியூட்ரிஷனும் ரொம்ப புவராக இருக்கும். ஏன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிட்ணுன்றது ஒரு ஃபீலே இல்லாமல் நம்ம வந்து இருப்போம். ஸோ இது எல்லாமே கூட நமக்கு இந்த கிளைமேட்டில் முடி கொட்டுறதை ஜாஸ்தியாக்க தான் செய்யும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அதோடைய சைட் எஃபெக்ட்னால முடி கொட்டுறது இருக்கும். ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் முடி கொட்டுறது ரொம்ப காமனாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு அதிகமாக முடி கொட்டும். அப்போது பாய்ஸுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிறைய வெயிலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. இப்போது சரிக்கு சமமாக கேர்ள்ஸும் நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம். ஸோ ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும்னா அந்த ஹீட் வந்து வென்டிலேட் ஆகாமல் உள்ளேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து டர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணோம்னா அப்படியே படிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு டேண்ட்ரஃபாகவும் மாறும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால் முடி கொட்டுறதும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், இன்னொன்று டயட். ஸோ இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நிறைய ஜூஸஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அதில் ஹேர் டானிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய முடிக்கு இவ்வளோ ஒரு கண்டிஷ்னர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரோத், இன்னொன்று ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தண்ணியில் கட் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். சாயந்தரம் 5 மணிக்குள்ள அந்த நெல்லிக்காவை நம்ம சாப்பிட்றலாம். ரெண்டாவது ஜூஸாக நம்ம எடுத்துக்கிறது. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும், நம்ம இப்போ அட்லோசன் கேர்ள்ஸ் அப்படின்னாக்கா ஜூஸ் எல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, நைட்டு படுக்கும் போதே அந்த நெல்லிக்காவை கட் பண்ணி தேனில் ஊற வச்சுட்டு படுத்துடலாம். காலையில் எழுந்து சாப்பிடும் போது ஒரு நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய க்ரன்ச்சியான அந்த புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இதையும் கொடுக்கும். ஸோ இது நல்ல முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4 புதினா இலை, சின்ன இஞ்சி தூண்டு, இதில் ஒரு பாதி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய். இது காலையில் நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால வெறும் முடி கொட்டுறதை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணலங்க, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுவும், அதே நேரத்தில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அதையும் சேர்த்து இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாடி ஹீட்டை குறைக்குது. நியூட்ரிஷனலான ஒரு ஹெல்தி ட்ரிங்காகவும் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நம்ம ரெகுலராக எடுத்துப்போம். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ட்ரிங்கை மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். மேலாக இருக்கிற பட்சத்தில் அந்த கருவேப்பிலையோடைய ரேஷியோ மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னென்னாக்கா சீக்கிரத்தில் ஸ்டோன் ஃபார்மிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தினசரி கருவேப்பிலை இல்லாமல் 4 கருவேப்பிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது அவங்களுடைய முடி கொட்டுறதை எப்படி காம்பன்சேட் பண்ணலான்னா, அந்த கருவேப்பிலையை பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பொடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், இயர்லி கிரேயிங் இருக்காது. இந்த சம்மரில் கொட்டாமல் நம்ம எப்பவுமே ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கருவேப்பிலை வந்து நமக்கு அந்த
ஃபோலிக் ஆசிட் லெவலை வந்து ஜாஸ்தி ஆக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஈவன் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இதை நம்ம மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையும் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். சின்ன வெங்காயம் பெஸ்ட் ரெமெடி ஃபார் ஹேர்ஃபால். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சின்ன வெங்காயத்தை நம்ம சமையல்லையும் சேர்த்துக்கலாம், அதே நேரத்தில் அதை வந்து நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா பெஸ்ட் கண்டிஷனர். நம்ம தலை குளித்ததுக்கு அப்புறமா தண்ணியில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சார் எடுத்து நம்ம முடியை நல்லா அலசிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து பெஸ்ட் கண்டிஷனர். ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இல்லாமல் நேச்சுரல் வேல நம்ம முடியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய முடி கொட்டுதல் இல்லாமல் இந்த சம்மரையும் சேர்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.